सबको मेरा नमस्कार। इनकी वीडियो नम्बर चल सेन्टेंस पापम मुदल सेन्टेंस वो पाल कुछ नल्दन पाल कुछ नम्बर हिंदी एप्डी चलो ओके ना वो पर तमिल कुछ इंग्लिश कुछ हिंदी कुछ हिंदो सेम अब इंग्लिश हिंदी अब सेम तमिल अब सेन्टेंस ना पेसद अदारेटें पाकंत हिंदी वो पलग रोजी नाम एप्डी पाल कुछ पाल दूदन चलो पालन दूद ना अच्छा चलो अच्छा ओके यारा वो नल्को काम करपड़ी केकड़ा सो नम्बर चलो अच्छा है अच्छा है ना एपयेमें अच्छा है ना नल्ला इल्लन चलनु अब नल्ला इल्लन इन्ना चलनु अच्छा इंगोद नहीं अच्छा नहीं है ना नल्ला इल्ले अच्छा नहीं है इप्पो पाल अंदर वंदु दूद कुडिक्किरदु पीना पीना अंदर वंदु कुडिक्किरदु दूध पीना अच्छा है दूध इतनी मिस्टेक दूधन ओके दूध दूध डी ओवो डी हेच दूध पीना अच्छा है ना पाल कुछ नूद पीना अच्छा है ओके अत से पापो नहीं वाट डिड यू डू नहीं सेजीं चलो ओके पास्टन वो तमिल नहीं से अब से क्या नार्मल पड़ी क्या पड़ी क्या 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 पड़ी 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 क्या करोगे क्या इत क्या क्या पन्नुविंगे अना करोगे का रोगे के ए आर ओ जी ए करोगे क्या करोगे अना एन्ना पन्ना पोरिंगे एन्ना पन्नुविंगे इप्पो इंद सेंटेंस के नींगे एन्ना सेइदीर्गे नींगे एन्ना पन्नींगे ना तुमने क्या किया नींगे एन्ना पन्नींगे ना तुमने क्या किया सो इंद नींगे नी वरुदु इल्लैया नींगे नी सोल्लुम्बोधु इंगे वंदु तुमने नी वरकूडादु आपने वरण आप एएपी आपने क्या किया एएपी आपने आपने क्या किया आपने इंगे तुमने नहीं चलो ओके ना मर्याद आपने क्या किया आपने क्या किया ना नहीं पन्नींगे ओके इव्वो सेन्टनसू नम्बर इन आप पास्टन नहीं आपने पन्नींगे क्या किया ओके सेन्टनसू मेल्लमा पड़िक्कणुम सेन्टनसू न्याबोच्चिक्कणुम डेली नहीं पत् सेन्टन मट ना प्राक्टिस पड़ीना नहीं नूर नाल आयर सेन्टन प्राक्टिस पड़ी नूरे नाल ओके सेन्टन नहीं प्राक्टिस पड़ा ना उ हिंदी पेस मुड़ी सो डी पत् सेन्टन डी अंज सेन्टन पड़ोम इरनूर नाल ओके और आर मसम मास ना हिंदी पेस मुड़ी आना वो सेन्टनस ना पाकन ओके इवल किंबाल ऐन किंबाल शीन चलो सो वै डिड शी लीव कीवन चलेंगे ओके अवन रेड उसेन चलेंगे इत वास्टन उसे उसे क्यों चोड़ा 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 वो लीवन उड़ चलो उड़ वो लीवन चलेंगे चोड़ा उसने क्यों छोड़ा उसने क्यों छोड़ाना अवल ऐं किंबाल किंबाल
இது சோடான்றது வந்து ஊடுறது வந்து சோடான்னு சொல்லுவாங்க. இப்போ சோடா சோட்ரா சோடனான்னது வந்து ஊடுறது, விடுறதுக்காக சோடான்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து விடுறது கிடையாது, கிளம்பினால். ஓகே, கிளம்புறதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உசுனே கியூ அவல் ஆனால் உசுனே கியூ நிக்லின்னு சொல்லுவாங்க. நிக்கல்னா நிக்கல்னான்னா கிளம்புறது. ஓகே, உஸ் வே கியூ நிக்லின்னு சொல்லுவாங்க. வே கியூ நிக்லின்னா வே கியூ நிக்லி, வேன்னா அவங்கன்னு சொல்லணும். ஸோ உசுனே கியூ நிக்லி. நிக்கல்னா நிக்கல்னான்றது வந்து கிளம்புறது. ஓகே, சோடான்றது வந்து சோடான்றது வந்து ஊடுறதுக்கு தான் சோடான்னு சொல்லணும். சோடா சோடான்றது சோடனா சோடுதோ சோடுதோன்னா விட்டுருன்னு சொல்லுவாங்க. சோடுதோ அண்ணா விட்டுரு. ஓகே, கியூ சோடான்னா எதுக்கு விட்டால், எதுக்கு விட்டால் கியூ சோடா. ஓகே, இதுலேயும் வந்து சில மிஸ்டேக்ஸ் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வார்த்தைங்களில் மிஸ்டேக் இருக்கும். அந்த மிஸ்டேக் என்னென்ன மிஸ்டேக் இருக்குது, எந்தெந்த வார்த்தை என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லணும். ஓகே, இப்போ இதுக்கே வந்து நிக்கல் கையன்னு சொல்லணும். நிக்கல் கையன்னா கிளம்பிட்டால். ஓகே, கியூ நிக்லி, கியூ நிக்லின்னா எதுக்கு கிளம்பினால், எதுக்கு வெளியில் வந்துட்டால் சொல்லுவோம் இல்லையா. எதுக்கு கிளம்பிட்டால் கியூ நிக்கல்கை, கியூ நிக்கல்கை என்ன எதுக்கு கிளம்பி விட்டால்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது ஆப்கோ யஹ கஹாசே மிலா. ஆப்கோ இங்கே பாருங்கள், ஆப்கோ உங்களுக்கு, யஹ அண்ணா இது, கஹாசே கஹாசேன்னு எங்கேருந்து, மிலான்னா கிடைச்சிது. ஓகே, ஆப்கோ இதை நீ இதை நீ எங்கேருந்து வாங்கினாய், வாங்கினாய். ஓகே, இப்போது வாங்கினாயன்னா கஹாசே கரீதான்னு சொல்லணும். இப்போது வாங்கிறது வந்து பணம் கொடுத்து வாங்கினது வந்து பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, சிஹெச்ஏஎஸ்சி பர்ச்சேஸ், பர்ச்சேஸ்ன்றது வாங்கிறது. ஓகே, பணம் கொடுக்காமல் நம்மளுக்கு ஏதாவது வாங்கினா கஹாசு மிலான்னு சொல்லணும். இந்த பணம் கொடுக்காமன்னா கஹாசு மிலா, எங்கேருந்து கிடைச்சிதுன்னு சொல்லுவாங்க. ஆப்கோ உங்களுக்கு இது எங்கேருந்து கிடைச்சி, கஹாசே மிலா எங்கேருந்து கிடைச்சிது. ஆப்கோ உங்களுக்கு யஹன்னா இது, கஹாசே மிலா, கஹாசே மிலானா எங்கேருந்து கிடைச்சிது, மிலான்றது வந்து கிடைச்சிது. ஓகே, இப்போது எனக்கு வந்து ஒரு 5 ரூபா காயின் ஒன்று கிடைச்சிதுன்னு வச்சுக்கிங்களேன். எனக்கு 5 ரூபா காயின் கீழேருந்து கிடச்சி, முஜே 5 ரூபே கா சிக்கா. காயின்ன்றது வந்து ஹிந்தியில் வந்து சிக்கான்னு சொல்லணும். 5 ரூபே கா சிக்கா மிலா அண்ணா, 5 ரூபா காயின் கிடைச்சிது, கிடைச்சிது என்ன மிலா. ஓகே, அதே வந்து வாங்கினேன், வாங்கினேன்னா பணம் கொடுத்து வாங்கினா கரீதான்னு சொல்லணும். பணம் கொடுத்து வாங்கினா கரீதான்னு சொல்லணும். ஓகே, ஆப்கோ யஹ கஹாசே மிலா, உங்களுக்கு இது எங்கேருந்து கிடைச்சிது. ஓகே, இது வந்து மிலான்றது வந்து கிடைச்சிது, மிலேகான்னா கிடைக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு வார்த்தை பாருங்கள், வாங்கினா எங்கேருந்து வாங்கினேன்னா எங்கேருந்து வாங்கினேன் கஹாசே மிலா. ஓகே, கஹாசே மிலா சொல்லலாம், கஹாசே மிலான்னு சொல்லணும்னா இது பணம் கொடுத்து வாங்கினது கிடையாது, பணம் கொடுக்காமல் வாங்கினதுக்கு மிலான்னு சொல்லுவாங்க. ஓகே, பணம் கொடுத்து வாங்கினா ஆப் ஆப்னே யஹ கஹாசே கரீதான்னு சொல்லுவாங்க. கஹாசே இந்த மிலான்றது கரீதான்னு சொல்லுவாங்க. கரீதா க ரி டிஹெச்ஏதா கரீதா, கரீதான்னா வாங்கினீங்க, பணம் கொடுத்து வாங்கினீங்க, கஹாசே கரீதா. ஆப்னே இங்கே வந்து ஆப்கோன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு எங்கே கிடைச்சிதுன்னா ஆப்கோ கஹாசே மிலான்னு சொல்லுவோம். உங்களுக்கு எங்கே கிடைச்சிது, உங்களுக்கு என்ன ஆப்கோ யஹ கஹாசே மிலா, ஆப்கோ யஹ இது எங்கேருந்து கிடைச்சிது. ஓகே, இப்போது இதே சென்டென்ஸ் பாருங்கள், இதை நீ எங்கேருந்து வாங்கினாய், இதை நீ எங்கேருந்து வாங்கினா யஹ ஆப் கஹாசே கரீதான்னு சொல்லணும். யஹ இப்போது சேம் இதே சென்டென்ஸ் நான் ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன், இதை நீ எங்கேருந்து வாங்கினாய், யஹ யஹ ஆப் கஹாசே எங்கேருந்து வாங்கினாய் கரீதான்னு சொல்லணும். இசே இசே ஆப் இசே ஆப் எங்கேருந்து கஹாசே வாங்கினாய் கரீதா. ஓகே,
ஐ ஆம் ரெடி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்ன்றது வந்து இங்கே நாஸ்தான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், தமிழில் வந்து காலை உணவுன்னு சொல்லுங்க. ஓகே, மை நாஸ்தேக்கேலியே தயார் ஹோம். மை என்னன்னா நாஸ்தேக்கேலியே, நாஸ்தேக்கேலியேன்னா காலை உணவு உணவுக்காக, காலை உணவுக்காக நான், காலை உணவுக்காக நான் மை நாஸ்தேக்கேலியே தயாராக இருக்கிறேன். தயார் ஹூம் இருக்கிறேன்னு இருக்கிறேன்னா ஹூன்னு சொல்லணும். ஓகே, தயார் ஹூம் ஆனால் தயாராக இருக்கிறேன். ஓகே, இது வந்து பாருங்கள் தமிழ்லையும் ஹிந்திலையும், ஹிந்தி இது சேம் தமிழ், மை மை என்ன மை கரெக்ட் தான். இங்கே மேன் இருக்கு இல்லையா, இங்கே மேன்னு சொல்லக்கூடாது மைன்னு சொல்லணும். மை நாஸ்தா நாஸ்தே கேலி, நாஸ்தா கேலியே, நாஸ்தா கேலியே சொல்லலாம், நாஸ்தே கேலியேன்னு சொல்லலாம், நாஸ்தே கேலியேன்னு சொல்லலாம். நம்ம ப்ரொனன்சியேஷன் பேசுகிறதுக்கு வந்து நாஸ்தேன்னு சொல்லுவாங்க. நாஸ்தே கேலியே தயார் ஹூம், தயார் ஹூம்னா தயாராக இருக்கிறேன். ஓகே, நாஸ்தான்றது வந்து உங்களுக்கு காலை உணவு வந்து நாஸ்தான்னு சொல்லுவாங்க. ஓகே, இதே லஞ்சுன்னு சொல்லுவாங்க, லஞ்சுன்னு எல்யூஎன்சிஹெச், லஞ்சுன்னா மத்தியான சாப்பாடு, மதிய உணவுன்னு சொல்லுவாங்களே அதை வந்து தோபயர் கா கானான்னு சொல்லுவாங்க. தோபயர் கா கானா ஆனால் மதிய உணவு. இதே வந்து ராத்திரி உணவுன்னு சொல்லுவாங்களே டின்னர்னு சொல்லுவாங்க. டின்னர் டின்னர்னா ராத்திரி உணவு. டின்னரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ராத்கா கானா, ராத்கா கானா, அது வந்து டின்னர்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ என் தந்தை, என் தந்தைன்னா மை ஃபாதர், மேரே பிதாஜி, தன் அலுவலகத்தில் இருக்கின்றார். மேரே பிதாஜி அப்னே, அப்னேன்னா அவருடைய காரியாலய மேஹே, காரியாலயன்னா ஆஃபீஸ், ல இருக்கிறார், ல மே ஹே. ஓகே, மேரே பிதாஜி, இப்போ வந்து மேரே பிதாஜின்னா எங்கள் அப்பா. ஓகே, மேரே பிதாஜி அப்னே, அப்னேன்னா அவருடைய காரியாலய, காரியாலயன்னா ஆஃபீஸ், மே ஹே காரியாலயத்தில் இருக்கிறாரு, ஆஃபீஸில் இருக்கிறாரு. ஓகே, மேரே பிதாஜி அப்னே காரியாலய மே ஹே அவரோட ஆஃபீஸில் இருக்கிறாரு. இந்த சென்டென்ஸ் பாருங்கள், இந்த சென்டென்ஸு நான் வந்து தமிழில் சொல்கிறேன், நீங்கள் வந்து இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க பாருங்கள். ஓகே, த கார் இஸ் நியர் த ட்ரீ. ஓகே, கார் மரத்தின் அருகில் உள்ளது, மரத்தின் அருகில் உள்ளது. கார்ன்னா காடின்னு சொல்லுவாங்க. எந்த வண்டியாக இருக்கணும், இப்போ நம்ம வண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து காடின்னு சொல்லுவாங்க. இப்போ காரையும் காடின்னு சொல்லுவாங்க, ட்ரெயினையும் காடின்னு சொல்லுவாங்க, பஸ்ஸையும் காடின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த இந்த காடி, இந்த கார் வந்து எங்கே இருக்குன்னா, இப்போ நீங்கள் இந்த காடிக்கு பதிலாக காருன்னே சொல்லலாம். இந்த காடின்னு சொல்கிறோம் இல்லையா, காடிக்கு பதிலாக கார்னு சொல்லணும். கார், கார் பேடு கே பாஸே. கார் வந்து எங்கே இருக்குது, மரத்தின் மரம் அண்ணா பேடு, மரத்தின் அருகில் அண்ணா பேடு கே பாஸ், பேடு கே பாஸ்னா மரத்து பக்கத்தில், மரத்து அருகில். ஹை அண்ணா இருக்குது. ஓகே, இதே சேம் தமிழ்லேயும் இருக்குது பாருங்கள். கார் பேடு, இது இது வந்து பேடுன்னு இருக்குது, பேடுன்னு இருக்குது, பேடுன்னு சொல்லணும். பேடு கே பாசை, இங்கே வந்து பேடுன்னு போடணும், இங்கே ஒரு பேடு பிஇடி பேடு. ஓகே, பேடு கே பாசை, கார் காடி பேடு கே பாசை, இதில் வந்து பேடுன்னு சொல்லணும். இப்போ நம்ம மாமலாக வந்து ஒரு பணம் கட்டுறதுக்கு பேடுன்னு சொல்லணும், பிஏஐடி பேடுன்னா, பேடுன்னா கட்டிட்டேன், இங்கிலீஷில் வந்து பிஏஐடி பேடு. ஸோ இதே மாதிரி பேடுன்னு சொல்லணும், பேடுன்னா மரம். காடி, காடி பேடு கே பாஸ் ஹே, காடி பேடு கே பாஸ் ஹேன்னு மரத்து பக்கத்தில் இருக்குது. அடுத்தது இப்போ இது வந்து வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தர்றேன். ஓகே, என்னென்னா தேர் ஆர் மெனி ஆப்பிள்ஸ் இன் த ட்ரீ. ஓகே, மரத்தில் பல ஆப்பிள்கள் உள்ளன, இது வந்து ஹோம்ஒர்க். இது வந்து ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது ஹீ வில் ஈட். ஓகே, அவன்
சாப்பிடுவான் சாப்பிடுவான்னு இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் நடக்க போகுது ஓகே வஹ காயேகா எப்பயுமே வந்து ஏகான்னு வரணும் ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம ஃபியூச்சர் பற்றி பேசுகிறோம் ஓகே எதிர்காலத்தை பற்றி பேசுகிறோம் ஆனால் ஏகான்னு ஏ கா ஜிஏகா இந்த ஏகான்னு போட்டால் ஃபியூச்சர் டென்ஸ் ஓகே இப்போ பாருங்க வ வஹன்னா அவர் காயேகா காயேகான்னா சாப்பிடுவார் அவர் சாப்பிடுவார் ஓகே வஹ காயேகா இப்போ இதே வந்து வஹ காயேகி அப்படின்னா என்னது வஹ காயேகி காயேகி அண்ணா அவள் சாப்பிடுவாள் ஓகே இப்போ நான் வந்து ஒரு ஹோம்வொர்க் தரேன் நீங்கள் எப்போ சாப்பிட்டீங்க நீங்கள் எப்போ சாப்பிட்டீங்க இது வந்து ஹோம்ஒர்க் இப்போது இது வந்து ரெண்டாவது இதுக்கு முதல்ல ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன் இது ரெண்டாவது நீங்கள் எப்போ சாப்பிட்டீங்க ஓகே உனக்கு எது வேண்டும் உனக்கு எது வேணும் அண்ணா இப்போ பாருங்கள் இங்கே வந்து உனக்குன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா உனக்குன்னா தும்ஹேன்னு சொல்லணும் ஓகே தும்ஹே எது கோன்சா எது என்ன கோன்சா வேணும் சாஹியே தும்ஹே கோன்சா சாஹியே இங்கே தும்ஹே தும்மேன்னு சொல்லுங்கள் இங்கே வந்து தும்மேன்னு இருக்குது இங்கே வந்து தும்ஹேன்னு வரணும் ஹே ஓகே தும்ஹே இங்கே வருங்க தும் ஹேன்னு இருக்கு ஹே தும்ஹே கோன்சா 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 சாஹியே கோன்சா சாஹியே இது வந்து ஜாயேன்னு இருக்குது ஓகே கோன்சா சாஹியே இங்கே வருங்க சிஹெச்ஏ சா ப்ரொனன்சியேஷன் வந்து இங்கே இங் தமிழுக்கு ஹிந்திக்கு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் கொஞ்சம் பார்த்து ப்ரொனன்சியேஷன் பண்ணும் தும்ஹே தும்ஹே கோன்சா சாஹியே தும்ஹே கோன்சா சாஹியேனா உங்களுக்கு எது வேணும் ஓகே ஹவு மெனி ஆர் தேர் அண்ணா அவர்கள் எத்தனை பேர் இப்போ அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்பாங்க இல்லையா அவங்க வந்து எத்தனை பேர் எத்தனை பேர் வந்திருக்காங்க அவங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க வே கித்னே அவங்க எத்தனை பேருன்னு சொல்லுவாங்க இல்லையா பேர் ஆனால் வே கித்னே ஹே கிடையாது வே கித்னே லோக் ஹே லோக் எல்ஓஜி லோக் எல்ஓஜி லோக் வே கித்னே லோக் ஹேன்னு சொல்லுவாங்க அவங்க எத்தனை பேர் அவங்க எத்தனை பேர்னா வே கித்னே லோக் ஹே வே வே கித்னே கித்னேனா எவ்வளோ வே கித்னே ஹேன்னா அவங்க எவ்வளோ அவங்க எவ்வளோ இங்கே அவங்க எவ்வளோன்னு கிடையாது அவங்க எத்தனை பேருன்னு சொல்லுவோம் எத்தனை பேர் ஹவு மெனி பீப்புள்னு சொல்லுவாங்க ஸோ வே கித்னே லோக் ஹே வே கித்னே லோக் ஹே ஆனால் அவங்க எத்தனை பேர் இல்லை நார்மலாக வந்து அவங்க எத்தனை அவங்க எத்தனைனா வே கித்னே ஹே வே கித்தனே ஹேன்னா அவங்க எத்தனை எது உண்மை எது உண்மை உண்மைன்றது வந்து சச்சன்னு சொல்லுவாங்க உண்மைன்றது சச் சச் என்ன உண்மை சச் என்ன உண்மை எது என்ன கோன்சா எது என்ன சொல்லுவோம் இல்லையா எது என்ன கோன்சா கோன்சா எது உண்மை கோன்சா சச் ஹே கோன்சா சச் ஹே சச் என்ன உண்மை கோன்சா சச் ஹே கோன்ஸ் கோன்சா சச் ஹே சச் சச் இது எஸ்ஏசிஹெச் சச் ஓகே திஸ் இஸ் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல்னா அற்புதமானது அற்புதமானதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அற்புதம் அற்புதமானதுன்னா வண்டர்ஃபுல்னு சொல்லுவாங்க ஸோ அத்புத்ன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் வந்து அத்புத் அது புத் அத்புத் ஹே யஹ அத்புதேனா இது வண்டர்ஃபுல் இது அற்புதமானது ஸோ அத்புத் ஹே அத்புத் ஹே இதுனா அத்புத்ன்னு சொல்லுவாங்க அத்புத் யஹ அத்புத் ஹே கரெக்ட் இங்கே இருங்க யஹ அத்புத் ஹே இது வந்து கரெக்டான சென்டென்ஸ் ஓகே வாட் டூ யூ வாண்ட் உங்களுக்கு என்ன வேணும் வாட் டூ யூ வாண்ட் உங்களுக்கு உனக்கு என்ன வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் ஓகே தும் க்யா சாத்தே ஹோ இப்போது உனக்கு என்ன வேண்டும்னு சொன்னேன்
இப்போ இதை வந்து எப்படி சொன்னால் ஆப்கோ தும்ஹே கியா சாஹியேன்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன வேணும்னா தும்ஹே THUM தும் ஹே HAHE கியா KYA கியா சாஹியே CHA சாஹி ஏ தும்ஹே கியா சாஹியே உங்களுக்கு என்ன வேணும் தும்ஹே இது வந்து தும் கியா சாத்தே ஹோன்னா நீங்கள் என்ன விரும்புகிறீங்கன்றவங்க. இப்போது தும் கியா சாத்தே ஹோ ஆனால் நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. இப்போ யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க, யாராவது ஏதாவது ஒரு சென்டென்ஸ் சொல்கிறாங்க, யாராவது ஒருத்தர் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஐடியாவுக்கு வந்து ஒருத்தர்கிட்ட கேட்கலாம், இந்த ஐடியா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆனால் தும் கியா சாத்தே ஹோன்னு தும் கியா சாத்தே ஹோ கேட்கலாம். ஓகே ஒன்று தும் கியா சாத்தே ஹோன்னா உங்கள் நீங்கள் என்ன விரும்புகிறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, இங்கே வந்து விரும்புகிறீங்க கிடையாது, வேண்டும்னு இருக்குது. உங்களுக்கு உனக்கு என்ன வேணும் அப்போது தும்ஹே கியா சாஹியேன்னு சொல்லணும். தும்ஹே கியா சாஹியே உங்களுக்கு என்ன வேணும். ஓகே தும் கியா சாத்தே ஹோ நீ என்ன விரும்புகிற, ஓகே நீ என்ன சொல்ல விரும்புகிற, தும் கியா கஹனா சாத்தே ஹோன்னு சொல்லணும். தும் கியா கஹனா கஹனானா சொல்ல, சாத்தே ஹோ ஆனால் நீ என்ன சொல்ல விரும்புகிற. தும் கியா இங்கே வந்து கெஹனா கெஹனானா சொல்ல விரும்புகிற சாத்தே ஹோ ஆனால் வித்தியாசம் இருக்குது. உனக்கு என்ன வேணும் ஆனால் தும்ஹே கியா சாஹியே உனக்கு என்ன வேணும். ஓகே நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த தமிழில் இருக்க சென்டென்ஸுக்கு அர்த்தம் என்ன, இங்கிலீஷில் சேம் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறோம், சேம் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது கூகுளில் வந்து இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் வித்தியாசம் வரும். அந்த வித்தியாசம் வருதுன்னா அந்த வித்தியாசம்னா கரெக்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, தப்பான வித்தியாசம் கொஞ்சம் வந்துச்சுன்னா உங்களுக்கு பேசும்போது ரொம்ப வித்தியாசம் வரும். நீங்கள் சொல்லுங்கள் சார் வேறு மாதிரி சொல்லி கொடுத்தாங்கன்னு நினைப்பாங்க. அதனால் நான் வந்து கரெக்டான ப்ரொனன்சியேஷன், இப்போ தமிழில் என்ன வார்த்தை இருக்கோ அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், அது இங்கிலீஷில் எப்படி படிக்கணும், அதுக்கு இங்கிலீஷில் என்ன அர்த்தம். ஓகே சார் இப்போது ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட், ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் என்ன என்ன என்னது, எனக்கு நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். ஓகே இன் ரீடிங் திஸ் புக், இன் ரீடிங் இன் ரீடிங்ன்னா படிப்பில், என்ன படிக்கிறதில்ல, இந்த புஸ்தகம் படிக்கிறதில்ல எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது, ஆர்வமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே இந்த புத்தகத்தை படிக்க நான் ஆர்வமாக உள்ளேன், ஆர்வமாக உள்ளேன்னா தில்சஸ்பி, ஆர்வமாகனா தில்சஸ்பி ஹேன்னு சொல்லுவாங்க. தில்சஸ்பி இங்கே தில் தில் சஸ் சப்சின்னு இருக்குது. ஓகே தில் சப்சி இங்கே வருங்க, தில் தில் சப்சி என்ன தில் என்ன DHIL தில் சப் CHAP சப் CSIC தில் சப்சி தில் தில் சஸ்பி அன் தில் சஸ்பின்னு சொல்லணும், தில் சஸ்பி தில்சஸ்பி சொல்லணும், தில் சப்சின்னு சொல்லணும். ஓகே ஸோ இது வேண்டாம், இதுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா தில் சஸ்பின்னு சொல்லணும், தில் சஸ்பின்னு சொல்லுங்கள், தில் சஸ்பி தில் சஸ்பி தில்சஸ்பின்றது வந்து இது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக தெரியலை, இது தமிழில் வந்து தில் சஸ்பி தில் சஸ்பின்னா ஆர்வம், ஆர்வமாக ஆர்வமாக உள்ளது ஆர்வமாக இருக்குதுன்னா தில் சஸ்பி ஹே தில் சஸ்பி ஏன்னா ஆர்வமாக இருக்குது. இங்கிலீஷில் வந்து ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லுவோம், ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னா எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா எனக்கு புஸ்தகம் படிக்கலை, எனக்கு இந்த புத்தகம் படிக்கலை, எனக்கு என்ன முஜே முஜே இஸ் புஸ்தக்கோ, இஸ் புஸ்தக்கோன்னா இந்த புஸ்தகத்தை, இஸ் புஸ்தக்கோ படினேமே படினேமேன்னா படிக்கிறதுல, படினேமே படிக்கிறதுல தில்சஸ்பி ஹே தில்சஸ்பின்னா இன்ட்ரெஸ்டாக இருக்குது. முஜே முஜே இஸ் புஸ்தக்கோ படினேமே தில்சஸ்பி ஹே. ஓகே ஸோ இந்த இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 15 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம், இந்த 15 சென்டென்ஸும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ். ஓகே ஒவ்வொரு சென்டென்ஸும் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு சென்டென்ஸ். ஓகே படினேமே என்ன படிக்கிறதில்ல, ஓகே இந்த புஸ்தகம் ஏ புஸ்தக்
ஓகே. ஒவ்வொரு வேர்டு ஒவ்வொரு சென்டென்ஸு ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு 5 சென்டென்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், 10 பண்ணுங்கள், உங்களால் எத்தனை முடியுமோ அத்தனை பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 2 சென்டென்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், முடிஞ்சோன்னா பண்ணுங்கள், போதும், கண்டிப்பாக கொஞ்ச நாளையில் நீங்கள் நல்லா பேச முடியும். ஓகே, தேங்க்யூ, தன்யவாத்.